ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோதுமை மாவில் எப்படி ஹல்வா பண்ணலாம் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் பண்ணலாம், யார் வேணால் ட்ரை பண்ணலாம், பிகினர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. அதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் தேவை அப்படின்றத பார்த்துடலாம். கிளாஸ் அளவு எடுத்துக்கிட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதுக்காக இந்த கிளாஸ் நான் எடுத்திருக்கேன். இந்த கிளாஸை வச்சு தான் நான் எல்லாமே அளவு எடுக்க போகிறேன். நான் எடுத்து வச்சுருந்த கிளாஸ்க்கு ஒரு கிளாஸ் வீட் ஃப்ளார் எடுத்திருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்துடலாம். சளிச்சு சேர்த்துக்கோங்க, நான் சளிச்சு தான் சேர்த்துருக்கேன் ஒரு சல்லடையில் வச்சு. இப்போது அதில் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்க்குறோம். மொத்தம் நமக்கு 5 கிளாஸ் தண்ணி தேவை, அதில் வந்து ஒரு கிளாஸ் மட்டும் நம்ம இப்போ சேர்த்துட்டோம். சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கட்டி இருக்கக்கூடாது, ஆல்ரெடி நம்ம சளிச்சனால கட்டி நமக்கு இருக்காது. இப்போது இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்சு சால்ட் மட்டும் ஆட் பண்ணி அதையும் நல்லா கலந்துடலாம். இங்கே பாருங்கள், நம்ம நல்லா கலந்தாச்சு. இப்போ மீதி இருக்கிற 4 டம்ளர் தண்ணியே நம்ம சேர்க்க போகிறோம். செகண்ட் கிளாஸ் சேர்த்தாச்சு, இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி ஆயிருச்சா. இன்னும் மீதி இருக்கிற 3 கிளாஸ் தண்ணியையும் நம்ம ஆட் பண்ணோம். மொத்தம் 5 கிளாஸ் நம்ம ஃபஸ்ட்டு மாவு எடுத்துருப்போம்னு ஒரு கிளாஸில், அந்த கிளாஸ் தான் எல்லாத்துக்குமே அளவு. அதே கிளாஸில் மொத்தம் 5 கிளாஸ் தண்ணி நம்ம சேர்த்தாச்சு, சரிங்களா. இந்த மாதிரி நல்லா தண்ணி ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த டம்ளர் கணக்கு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த டம்ளர் நீங்கள் மாற்றிடக்கூடாது, அதுதான் நமக்கு கரெக்டான ஒரு கெட்டியான பதம் நமக்கு கொடுக்கும், ஹல்வாக்கு தேவையான பதத்தை நமக்கு கொடுக்கும். இப்போ அதே கிளாஸில் 1/2 கிளாஸ் மட்டும் நான் கீ எடுத்திருக்கேன், அதே கிளாஸ் தான். உங்களுக்கு நெய் சொட்ட சொட்ட வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு கிளாஸ் கூட எடுத்துக்கலாம். பட் எனக்கு ரொம்ப நெய் சேர்த்தா பிடிக்காது, அதனால 1/2 கிளாஸ் மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அந்த 1/2 கிளாஸில் இருந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் ஒரு பாத்திரத்தில் விட்டு கொஞ்சக்கான முந்திரி பருப்பை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ஒரு லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த நெய்யையும் நீங்கள் வறுத்ததுக்கப்புறம் வேஸ்ட் பண்ண வேணாம். இதையும் நம்ம அந்த கிளாஸில் ஊற்றி வச்சுருக்கோம்ல, அதோட அந்த நெய்யை சேர்த்து வச்சுருங்க. நம்ம அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுறப்போ நம்ம இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மீதி இருக்கிற நெய்யையும் அந்த கிளாஸில் ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம அளந்து வச்சோம்ல ஒரு கிளாஸ், அதே கிளாஸில் 1/2 கிளாஸ் மட்டும் சுகர் எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம மெல்ட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம வந்து ஹல்வாவுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரா கலரும் நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. நேச்சுரலாகவே என்ன கலர் வருதோ அதுதான் நம்ம கொடுக்க போகிறோம். அந்த கலருக்காக, அந்த ப்ரௌன் கலருக்காக நம்ம கொஞ்சம் மொத்தமே 2.5 டம்ளர், 2.5 டம்ளர் நமக்கு சுகர் தேவை. அதில் 2 டம்ளர் மட்டும்தான் நமக்கு வந்து எப்பவும் போடுற சுகர், மற்றபடி 1/2 டம்ளர் வந்து நம்ம வந்து மெல்ட் பண்ணி சேர்க்க போகிறோம். அப்போ அது எதுக்காக அப்படின்னா, அந்த கலருக்காக. அந்த கலர் நமக்கு வந்து நேச்சுரலாக கிடைக்கணும் அப்படின்னு நம்ம மெல்ட் பண்ணி சேர்த்தா தான் கிடைக்கும். நான் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் சுகரை மட்டும் அப்படியே போட்டுட்டேன், தண்ணி ஆட் பண்ணலை, எதுவுமே ஆட் பண்ணலை. சுகரை மட்டும் போட்டு இந்த மாதிரி நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதுவே இப்படி மெல்ட் ஆகி இந்த மாதிரி ப்ரௌன் கலர் நமக்கு கிடச்சிரும், நல்லா ஃபுல்லாக மெல்ட் ஆகணும். இது எப்படின்னா, நம்ம பண்ணி முன்னாடியே செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து கட்டி பிடிச்சிரும். ஸோ இப்படி செஞ்சு வச்சுட்டு நீங்கள் இதை சேர்க்குறப்பமும் கொஞ்சம் சூடு பண்ணிக்கணும், ஓகேவா. இப்போ நல்ல ஒரு ஹல்வா கின்றதுக்காக ஒரு நல்ல கனமான பாத்திரத்தை எடுத்திருக்கேன். நல்ல கனமான பாத்திரம் இருந்தால் தான் நமக்கு ரொம்ப ஈஸியாக வேலை முடியும். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த கோதுமை வாட்டரை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் தண்ணியாக இருக்கும். ஹல்வா செய்கிறதுக்கு வந்து நம்ம கிட்டேயே இருக்கணும். உங்களுக்கு வேறு ஏதாவது வேலை பார்த்துட்டே இதை செய்யணும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க, கண்டிப்பாக அடியில் பிடிச்சிரும். ஸோ நீங்கள் வந்து எந்த வேலையுமே இல்லாமல் இருக்கிறப்ப தான் இதை நீங்கள் ட்ரை பண்ணணும், ஓகேவா. அதுக்கப்புறம் நான் செய்கிறதுக்கு எப்படியும் ஒரு 42-45 மினிட்ஸ் ஆச்சு. அதனால் நான் வந்து ரொம்ப பெரிய டம்ளர் எடுத்தனால எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. நீங்கள் கொஞ்சம் சின்ன டம்ளர் எடுத்துக்கோங்க, ஓகேவா. ஏன்னா நான் அந்த ஒரு டம்ளர் எடுத்ததுக்கே எனக்கு வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் நிறையா ஹல்வா கிடச்சிது. நீங்கள் சின்ன டம்ளர் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு வந்து நிறைய ஹல்வாவே கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு குழு குழுன்னு ஒரு மாதிரியான பதம், ஒரு கட்டியான பதம் கட்டி ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருந்த மீதி 2 டம்ளர் சுகரையும் ஆட் பண்ணியாச்சு. நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், ஏன்னா அடியில் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே ஹல்வா பிடிச்சிரும். இந்த மாதிரி ஒரு உட்டன் ஸ்பூனை எடுத்து கிண்டுங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு அந்த சைட்லலாம் அப்படி வந்து கெட்டி ஆகிறது வந்து உங்களுக்கே தெரியும்.
பாருங்கள் நம்மளுக்கு கலர் மாறிட்டே இருக்குது பாருங்கள். இப்போ இந்த டைமில் வந்து நம்ம வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சுகர் வந்து எனக்கு கட்டி ஆயிடுச்சு, நான் கொஞ்சம் சூடு பண்ணி இப்போ சேர்த்துருக்கேன். நம்ம சுகரை வந்து கேரமலைஸ் பண்ணும்போதும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், இல்லைனா சுகருமே அடி பிடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. கிட்டே இருந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும், நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஆனால் அது ரொம்ப சீக்கிரமே அது நமக்கு உருகிரும், அதனால் ரொம்ப டைம் எடுத்துக்காது. இப்போ பாருங்கள் கலர் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு, நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தேன், ஸோ எனக்கு நல்ல ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. அது நல்லா கட்டியாகிறது உங்களுக்கே நல்லா தெரியும், நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நம்ம இதில் வந்து ஏலக்காய் பவுடர் அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது, அது நேச்சுரலாகவே என்ன ஸ்மெல் இருக்குமோ அதுதான். உங்களுக்கு வந்து இது கோதுமை மாவு அப்படின்னே யாருக்குமே தெரியாது, கடையில் வாங்கின அல்வா மாதிரி அப்படியே இருக்கும். இப்போ நம்ம மீதி வச்சுருக்கோம் இல்லையா, ஹாஃப் டம்ளர் நெய்யில் வந்து 2 ஸ்பூன் முந்திரி பருப்புக்கு வறுத்துட்டு மீதி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து அப்பப்போ ஒரு ஸ்பூனாக சேர்த்து சேர்த்து நல்லா கிளறி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள் எனக்கு நல்லா கொதிச்சு ஹல்வா வந்து கொஞ்சம் நல்லா சுண்டி வந்திருக்கு. நான் வந்து ஒரு ஒரு இந்த பாத்திரத்துக்கு முக்கா பாத்திரம் வச்சுருந்தேன், இது வந்து கொஞ்சம் பாதி பாத்திரம் அளவுக்கு எனக்கு நல்லா சுண்டி வந்துருச்சு, நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் எனக்கு ஒரு கம்பி பதம் மாதிரி ஒரு பதம் வந்திருக்கு, உங்களுக்கே தெரியுதாங்க பாருங்கள், ஹல்வா பதம் இப்போ எனக்கு வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கு நான் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தேன், இதுதான் ரீசன். ஏன்னா அடியில் பிடிச்சிருச்சுன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும், ஹல்வா வந்து ஒழுங்காக வராது. இந்த பாருங்கள் இப்போ தான் ஹல்வா ஸ்டேஜ் வர ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் நெய் மீதி நெய்யை ஊற்றிக்கிட்டே இருங்க, அந்த டம்ளர் முடிகிற வரைக்கும். உங்களுக்கு எப்போலாம் ஊற்றணும்னு தோணுதோ, அதாவது அந்த சைடில் ஒட்டிக்கிட்டே இருக்கும்ல, அந்த சமயம்லாம் எடுத்து விடும்போதெல்லாம் நெய்யை ஊற்றிக்கோங்க. அந்த ஹாஃப் டம்ளர் தான் கணக்கு, அதை வந்து நீங்கள் எப்போ வேணால் ஊற்றிக்கிட்டே இருக்கலாம். இப்போ நான் அவ்வளோத்தையும் ஊற்றிட்டேன், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, என் நெய் முடிஞ்சிருச்சு. நீங்கள் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா சூடாக சாப்பிடும்போதும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, ஆற வச்சு சாப்பிடும்போதும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஒரு 4 டேஸ் வரைக்கும் வச்சுக்கலாம், அதுக்கு மேலே வைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு 7 டேஸ் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. எப்படியும் இதை செஞ்சீங்க அப்படின்னாலே வீட்டில் உள்ள குட்டீஸே உடனே காலி பண்ணிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கேஷ்யூஸ் எல்லாமே ஆட் பண்ணிடலாம், நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன், உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் நிறைய கேஷ்யூஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் நம்ம ஹல்வா எப்படி ரெடி ஆகிருக்குன்னு, ஒரு நல்ல ஒரு பதம் வந்துருச்சு பாருங்கள். நம்ம சைட்லலாம் நல்லா எடுத்து எடுத்து விட்டுக்கிட்டே இருந்தேன், கொஞ்சம் நல்லா உருண்டு திரண்டு வர்ற மாதிரி இருக்குது. கொஞ்சம் அடியிலலாம் நமக்கு வந்து அது ஒட்டலை, நான் கிளறும்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எப்படி இருக்குது நம்ம ஹல்வான்னு. நம்ம எந்த ஒரு எக்ஸ்ட்ரா கலருமே ஆட் பண்ணாமலே நமக்கு ஹல்வாவோட கலர் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு, அந்த கன்சிஸ்டன்சியும் கிடச்சிருச்சு. இதை மாவில் தான் செஞ்சோம் அப்படின்றத வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் செஞ்சோன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம், ஏன்னா நம்ம வந்து ஆறினதுக்கப்புறம் நல்ல கெட்டியாகும். இங்கே பாருங்கள் ஆறினதுக்கப்புறம் நான் எடுத்திருக்கேன், இந்த கிளிப் வந்து ஆறினதுக்கப்புறம் எடுத்தது, எப்படி கெட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள். இது நம்ம இன்னும் கொஞ்சம் கூட கெட்டியாக வாய்ப்பு இருக்குது, அதனால் நான் என்ன ஸ்டேஜில் ஆஃப் பண்ணணும் அந்த ஸ்டேஜ் உங்களுக்கு வந்துருச்சுன்னா அதில் ஆஃப் பண்ண. நம்ம சூடான ரொம்ப டேஸ்டான ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து நல்லா ஆற விட்டுட்டு இந்த கிளிப் எடுத்திருக்கேன், இந்த வீடியோ பாருங்கள் அந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படி கடையில் வாங்கின ஹல்வா மாதிரி இருந்துச்சு, நீங்கள் இது எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு உங்களோட ஃபீட்பேக்ஸை வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.